பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மை டியர் பிலோவட், லவ்விங் கிரீட்டிங்ஸ் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எங்களுடைய சத்தங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? அவர் சவுண்ட் கரெக்டா இருக்குதா? அவர் சவுண்ட் இஸ் சோ கிளியர் டு யூ? பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ கிளியர் டு ஜீசஸ். எங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் நேரடியாக ஜெபத்துக்கு ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தீருபாதம் நம் வீவந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதம்பை கண் மீண்டும் ஒரு விசை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புது வருஷம் தொடங்கிடுச்சு. இன்னைக்கு எத்தனை நாள்? ஃபோர்த் டேயா? ஃபிஃப்த் டே? ஓ, அஞ்சு நாள் ஓடிடுச்சு அதுக்குள்ள. ஸோ இன்னைக்கு நம்ம பாட போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இப்போ நாம் அதை பாட போகிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, வைத்து விடு. இன்னைக்கு என்ன பாரம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்ன காரியம் உங்களை பாரப்படுத்தினாலும் சரி, இன்னைக்கு அந்த பாரத்தை கர்த்தர் மேலே வைக்க போகிறோம். ஆமென். வைக்கலாமா? பாடுறதோட எல்லாமே என்ன பண்ண போறோம்? பாரத்தை வைக்க போறோம், வைக்க போறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை என்றும் ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட
நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதி மண்டல்லாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. அதிசயம் செய்வார் நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். தவிக்காது அவரை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காது. ஹல்லேலூயா. ஆதரிப்பார், அதிசயம் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் அதிசயம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அப்பா உங்க மேல வச்சுட்டோம்ப்பா. அதிசயம் செய்வார் என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இணைய விருப்பம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல பாரத்தை வைக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கலங்கி தவிக்க மாட்டோம். ஆமென். என்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல பாரத்தை வைக்க ஆரம்பித்தேனோ நம்மளால எதுவுமே முடியாது. அதான் நம்ம பாடுவோமே, நான் இல்ல, என் பலம் இல்ல, தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரிடத்துல பாரத்தை வச்சு, ஆண்டவரே நீங்க பாப்பீங்கப்பா, நீங்க என்ன நடத்துவீங்க, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை மாற்றுகிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிறார். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே வச்சிருவோம். ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டே ரெண்டு ஸ்டான்ஸ். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். ஆமென். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? நிற்பவன். பாடுவோமா? நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான்.
நான் தள்ளாடமும் காத்து நடத்திடுவலங்கி தவிக்காதே அவரை என்றும் ஆதரிப்பார் அதிசயம் தகப்பனும் தாயும் sometimes it may happen but now சார்பில் நமக்கு எதிராய் நிற்பவன் நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கத்தர் வாரத்தை வைத்து ஓ அவரை நிச்சயம் அதிசயம் செய்வார். ஆமென். நிச்சயம் ஆதரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அப்படி கண்களை மூடி கர்த்தரை உயர்த்துவோம். நன்றி அப்பா. Thank you Lord. உமக்கு நன்றி. ஆண்டவரே சொல்லுவோம். என்னால் எதுவுமே முடியாதப்பா. எனது வலிமயம் நீயா
எதுவும் முடியாது. இந்த புது வருஷத்துல என்ன கொண்டு வந்துட்டீங்க, வாக்கு தந்து நலச்சு வந்திருக்கிறீங்க. ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. நீங்க என்ன நடத்து, நீங்க என்ன சுமந்து சொல்லுங்க. ஒரு சிறு குழந்தை தன் தகப்பன தூக்க சொல்லுவது போல என்னால முடியாது அப்பா, என்ன சுமந்து சொல்லுகிற அப்பா. எனது ஆற்றல் நீயாவா, எனது வலிமை நீயாவா, எனது ஆற்றல் வாழ்வெல்லாம் வாழ்வாகும். இல்லாத நாளெல்லாம் இல்லாத நாளாகும். நீர் இல்லாத வாழ்வெல்லாம் மனிதர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து மாம்சத்துக்குரியவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஐயோ நான் மிகவும் அதிகமாய் நம்பினேன். இந்த காரியத்துல நான் மிகவும் அதிகமாய் இந்த நபரை குறிப்பிட்ட நபரை நம்பினேன். என்னை கைவிட்டுட்டாங்களே. எல்லாம் நடக்கும் போது நல்லதா இருந்தது, முன்னாடி பேசும் போது நல்லதா இருந்தது, இப்ப கைவிடப்பட்ட நிலைமை, குழி பறிச்ச ஒரு நிலைமை. மனிதர்கள் பலவீன பாண்ட மனவர்கள், ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது அவரிடத்துல சார்ந்து கொள்ள என்று சொல்றார். மகளே நீ ஏன் சோர்ந்திருக்க, மனிதன் உன்னை கைவிட்டான, நீ ஏன் சோர்ந்திருக்க, நீ என் மேல சார்ந்து கொள், நான் உன்னை பலப்படுத்தட்டும், உனக்கு கிருபையை கொடுப்பேன், என் மீது சார்ந்து கொள் அன்பு மகளே. தோல்விய பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிற அன்பு மகனே என்று சொல்ற, நான் உன் பலன் அப்பா. மகனே நான் தான் உனக்கு பலன். I'm seeing all your failures. You are in this sorrowful situation. But the Lord Almighty says, I am your strength. My son, I am your strength. Why are you worried? Why are you sad? The Holy Spirit is comforting you right now. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறார். The presence of the Holy Spirit is comforting you. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. உங்களுடைய நம்பிக்கை இழக்காதீர்கள். Because Jesus is full of hope. ஏனென்றால் இயேசு நம்பிக்கையின் தேவனாக நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். உங்க பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய சூழ்நிலை இயேசுக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட முடியாது. அவைகள் மண்டியிட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையின் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவரை பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள். விடுவிக்கிறவராக வந்திருக்கிறார்.
Yes, right now the deliverance is coming upon you. இப்பொழுது அந்த விடுதலை உங்கள் மேல் கடந்து வருகிறது. The power of the Jesus Christ. இயேசுவின் வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறது. The power of the Lord Jesus Christ is filling you right now. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உம்மை நிரப்புகிறது. Right now it is filling. இப்பொழுது நிரப்புகிறது. Oh, dala shaketu namakalan. Yes, Lord. I could able to feel the fire of the Lord. அவருடைய அக்கினியை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். Oh, na handeneme katla shaterebe. Breaking all the barriers. ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்துக் கொண்டிருக்கிறார். The miracle is going to happen from unexpected place. Hallelujah. அற்புதங்கள் எதிர்பாராத திசைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. The shattering calamity is going to come to you from the unexpected direction. நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. The order is already given from the heaven. ஏற்கனவே கட்டளை பிறந்து விட்டது பரலோகத்தில். The command is already given for you. கர்த்தர் ஏற்கனவே கட்டளையிட்டார். Don't go weary. சோர்ந்து போகவேண்டாம். Don't lose your hope. உங்க நம்பிக்கை இழந்துடாதே. Have faith on Jesus. இயேசுவின் மேல் நம்பிக்கை வையுங்க. Have faith on the power. இயேசுவின் மேல் அந்த வல்லமையின் தேவன் மேல் நம்பிக்கை வையுங்க. Yes, he is more powerful. அவர் வல்லமையின் தேவன். He is more powerful. அவர் மிகுந்த வல்லமையின் தேவன். He is more powerful than all your situations around you. அவருடைய பிரச்சனை சூழ்நிலை காட்டிலும் அவர் வல்லமையுள்ளவர். I could feel God is releasing his mighty power in yes. all your situations surrounding you. நான் இப்ப உணர்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய வல்லமை உங்க சூழ்நிலைகள்ல ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கு. The power is released from the Lord. Yes, உங்க பிரச்சனை மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. Oh, I many people you can sense the spiritual power right now. அநேகர் உங்களுடைய ஆவிக்குரிய அந்த உணர்வை நீங்க பயன்படுத்துங்க. Yes, you can feel கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அநேகர் உங்க ஆவியில ஒரு பெரிய விடுதலையை உணர்ந்து கொண்டிருக்கீங்க. You can able to feel it because the Holy Spirit is working within you right now. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பொழுது நீங்க அதை உணர்ந்து கொண்டிருக்கீங்க. Right now you are feeling that. பெரிய ஒரு விடுதலை, பெரிய விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவருடைய விடுதலை. A great deliverance. Please sent in a kuntravala shantarebe. Yes.
தாயின் கர்ப்பத்திலே உங்களை தாங்கின கர்த்தர், வயது சென்றாயிற்றே, பலன் குன்றிக்கிட்டே போகுதே, கவலைப்படுறீங்களா, சோர்ந்து இருக்கீங்களா? அன்பான தாயாரே, தகப்பனாரே, ஆண்டவர் சொல்றார், முதிர் வயதில் நான் தாங்குகிற தேவன், ஹல்லேலூயா, உங்களை நான் தாங்குகிறேன், சுமக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்றார். Yes, Lord. Yes, Lord. Yes, Mahandura shetere belantara ba. Di mandura tene sento nankere belantara da. No malandara da nandara da nase. Oh, rade shendela nandara do. Ara denai. உமக்கே எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். ஆமென். இயேசுவின் மூலம் துதிகளை எரடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென் அப்பா. அநேகர் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எஸ். நான் பார்க்கிறேன், குறிப்பா வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அப்பாயிண்டட் அப்படின்ற அந்த சீலை நான் பார்க்கிறேன். கிரேட். உங்க வேலைக்காக, புது வேலைக்காக, ஜாப்காக, ஏதோ ஒரு துவக்கத்துக்காக காத்துட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளை, ரொம்ப பலவீனத்தோடு, இருதயத்தில் ஒரு பலவீனத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. அன்று சொல்ற, நான் வாய்க்கும்படி செய்வேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. ஆல்ரெடி உங்களுக்கு அதுக்கு அப்பாயிண்ட் ஆயிடுச்சு. உங்கள் ஜாப் உங்களுக்கு அப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேலை உங்களுக்கு அப்பாயிண்ட் ஆயிடுச்சு. கர்த்தர் அதை பரலோகத்துல உங்களுக்கு அதை அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஆமென். It has been approved. Amen. 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 God bless you. God bless you. Wonderful. Wonderful. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள், எனக்கு பாஸ்டம்மாக்கு நான் ஷேர் பண்ணல, எப்போவுமே நான் என்ன செய்தி எடுக்கிறேன்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டேன், நான் தனியாக ஜபிச்சிட்ருப்பேன், அவங்க தனியாக ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி நிறைய பேர் தோல்வியில் இருக்கிறாங்க, விழுந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. என் பிள்ளைங்கக்கிட்ட என்னை பற்றி சொல்லு. So today when I was meditating the word of the Lord, Lord told me, my people, my children, they are into the failure mood. Edo oru karyathinal kaayapattu vedanil irukkranga, or because of some situation they have been hurt. Yaro sonna vaarthiyin nimitham manam adiva irukkranga, and because they heard some other words from the outside person, they are hurting. Thangal seidha thavargalai thangalale mannikka mudiyadadhanaala வேதனையில் இருக்கிறாங்க. And some people, they cannot able to forgive themselves because what they have committed in their life. Oh, I should not be done this way. Well. Oh, I did this in my life. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord is speaking to you today. நான் உன்னை தூக்கி விட தான் வந்திருக்கிறேன். I have come to lift you up. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, you may be any situation, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல, குடும்ப வாழ்க்கையில, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, whatever situation it can be, in your ministry, in your family, in your business, in your work, any situation, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, இது முடிவல்ல, this is not the end, இது முடிவல்ல, this is not the end. நீ ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறப்பா? Why are you so sad? அது முடிஞ்சிச்சு, நீ ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற? Are you thinking it is over? இல்ல, அது முடியல. No, it is not over. Hallelujah. 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 வசனத்தை எடுத்து நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். Let me read that words for you. எரேமியா எழுதிய நற்செய்தி நூல், சாரி, தீர்க்க தரிசன புத்தகம் 8 அதிகாரம் 4 வசனம். Chapter 8 and verse 4. ஆண்டவர்
விழுந்து போன நிலைமையில இருந்த எருசலேமை பார்த்து சொன்ன வார்த்தை. God spoke these words when the Jerusalem was fallen. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. Amen, amen. So moreover you shall say to them, thus says the Lord, will they not fall and not rise? Will one turn away and not return? ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, விழுந்தவன் எழும்புகிறது இல்லையா? A fallen will never rise up. அனைத்து ஜனங்கள் விழுந்திருக்கிறார்களே. But my people are fallen. எழும்ப மனதில்லாத இருக்கிறார்களே. They don't have the heart to rise up. என கண்பானவர்களே, my dear beloved, எந்த பிரச்சனையில விழுந்திருந்தாலும் சரி, whatever problem you have been fallen today, எந்த தோல்வியில நீங்க இருந்தாலும் சரி, maybe you can be in any kind of failure. கர்த்தர் சொல்லுகிறார், but the Lord says, திருப்பு. You turn your mind. Hallelujah. 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 ஒரு நல்ல ஒரு கோட் ஒன்னு படித்தேன். I read a quote. Give up. யாரு அது விட்டு விடாமல் இருக்கிறார்களோ, விழுந்தாலும் விட்டு விடாம இல்லை நான் எழும்புவேன் அந்த எண்ணத்துல இருக்கிறாங்களோ, அவர்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. If a person is not giving up his situation, or even if he fallen, he is not giving up on it, nobody can win. And today Lord thus is, நீ நம்பிக்கை வை. You have hope. Hallelujah. Hallelujah. நீ மேல விசுவாசம் வை. You believe in me. உன் சூழ்நிலையை நான் மாத்துவேன். And I will change. உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். I will raise you. உன்னை மறுபடி நான் தூக்கி நிறுத்துவேன். Again I will raise you up. விழுந்தவர்கள் எழும்புகிறது இல்லையோ. And the fallen will not rise up. ஆண்டவர் கேட்கிறார், Lord is asking, ஏன் விழுந்த இடத்திலே இருக்கிறாய் மகனே? Why are you into the fallen place? ஏன் விழுந்த இடத்திலே கிடக்கிறாய்? Why are you in that place? யாரோ சொன்ன வார்த்தைகளுக்காக ஏன் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? Oh, for the unwanted words, why are you murmuring till now? கர்த்தருக்கு அப்படி நம்ம சோர்ந்து போய் இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. Lord does not like if we are so weary. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை குறித்து துக்கம் கொண்டாடுகிறான், அழுகிறான். Samuel prophet is crying on behalf of Saul. King Saul. Yes, King Saul. கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் நீ அழுதது போதுன்றார். And the Lord spoke to him, enough of Joshua. ஆய் பட்டணத்திலே தோற்று போனபடியினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் மிழுந்து அழுகிறான். உம்முடைய நாமத்துக்கு என்ன மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று அழுகிறான். When Joshua lost his battle, he started to cry before the Lord. ஆண்டவர் மறுபடியும், நீ எழுந்திரு, ஏன் அழுகிற? And Lord spoke to him, rise up, why are you crying? சொல்லுகிறார், and the same thing God says to போதும், enough of crying. நீ அழுதது போதும், enough of crying. நீ எழும்பி நிற்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. This is the time you have to rise up. Hallelujah. 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 சங்கீதம் 20 சங்கீதம் 8 வசனம். Psalm verse 20th chapter verse 8. Psalms 20 verse 8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். They have bowed down and fallen, but we have risen and stand upright. அன்று சொல்லுகிறார், Lord says, எழுந்து நிமிர்ந்து நிற்கிற சந்ததி நீங்க. And you are not, yes, you will rise and stand up. நீங்க எழுந்து நிற்பீங்க. You are that generation. You will rise up. நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. You will rise up and stand upright. Hallelujah. Hallelujah. நீங்க தோக்க முடியாது. You cannot fail. நீங்க தோல்வியில் இருக்க முடியாது. You cannot be in the failure. இது நிரந்தரம் அல்ல. This is not. எழும்பு என்று கர்த்தர் உற்சாகம் ஊட்டும்படி வந்திருக்கிறார். God has come to encourage you to rise up, my dear son. எழும்ப மாட்டாயா? Will you not rise up? மகளே, my daughter. எழும்ப மாட்டாயா? Will you not rise up? புதிய துவக்கத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். I have kept a new beginning for you. சோர்ந்து போகாதே. Don't go weary. சோர்ந்து போகாதே. Don't go weary. சங்கீதம் 37. Psalm 37. 24 வசனம். And verse 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். Though he fall, he shall not be utterly cast down, for the Lord upholds him with his hands. இதிலே though he fall னு போட்டுருக்கு. இன்னொரு இதிலே though he stumble, he will not fall. Amen. அவன் இடறலாம், ஆனா விழ மாட்டான். Though he may stumble, he will not fall. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், and today Lord says, நீ ரொம்ப கொஞ்சம் அப்படியே ஒரு நடக்கந்தா வந்திருக்கு உனக்கு. You are stumbling. நீ விழ மாட்டே. You will not fall. நீ விழ மாட்டே. You will not fall. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் விழ மாட்டேன். ஓ, நான் விழ மாட்டேன். Amen. Yes, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். Amen. I will stand upright. Hallelujah. Hallelujah. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, எப்படி விழுந்த நிலமையிலிருந்து
அல்லது கீழான நிலையிலிருந்து எழும்பி வர முடியும்? How can we rise up from the fallen place or from the down place? ஒரு 5 நிமிடத்திலே நான் அதை உங்களுக்கு சொல்லி ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். I will share it in 5 minutes and I want to pray for you. லூக்கா 15 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை தியானிக்கிறோம். In Luke chapter 15 we are meditating a situation. ரெண்டு குமாரர்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்தார்கள். They are two sons for a man. மூத்தவன் ரொம்ப நல்ல மகன். Elder one is a good boy. இளையவன் கொஞ்சம் துடிப்பானவன். And the younger one is so naughty. ஒரு நாள் வர்றா அங்க அப்பாட்ட அப்பா உங்க சொத்தை பிரிச்சு தாங்க நான் எனக்கு வேணும் நான் I want to and அவங்க கூட இருக்க விரும்பறேன்னு சொல்லுகிறான். So one day he came and asked father about his property. தகப்பனார் துக்கம் தான் ஆனால மகனுக்கு அவன் கேட்டதை கொடுக்கிறார். So the father he was so worried but also he gave the share to him. அவ எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகிறான் தூரமாய் ஒரு தேசத்திலே. Now he went to the another nation took his share and he just spoiled all the money. அவன் நலமே தரமட்ட வந்துடுச்சு. Now he became so down. அவங்க அப்பா ராஜாதா. His father is king. ஆனா இங்க ஒரு அடிமை போல வேலை செஞ்சிட்டு இருக்கான். But here the son younger son is like working as a slave. He is so hungry. பன்றிக்கு வைக்கிற தவிட்ட கூட யாரும் தர மாட்டறாங்க அவனுக்கு. And he cannot go and eat which is eatable. அதின்மேல் ஆவலா இருக்கான். And he want to eat that. சில நேரத்துல நமக்கு அப்படி சூழ்நிலைகள் வரும். Sometimes even we may face. வட இந்தியாவுக்கு நான் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு 10 நாட்கள் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். When I was doing my college days, I went to North India for ministry for 10 days. விந்திய சாத்புரா மலைகள் மகாராஷ்டிராக்கு மேல இருக்கிற அந்த மலைகள் மலை ஜாதியின் மக்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். So I went to ministry in the mountain tribes near to Vindhya and Satpura hills. நம்மளுடைய சவுத் இந்தியால அந்த உப்பு புளிப்பு காரம் அதெல்லாம் நல்லா வச்சு சூப்பரா வந்து சமைச்சு நமக்கு தருவாங்க நம்ம வீடுகள்ல நம்ம அம்மா அப்பா. Yes, always the south indian meals or the food will be very tasty. So anga naanga porom avangaludaiya food style vera maadhiri irukku. In north india the food style will be so different. And the corn vandu rice maadhiri vega vechirukranga. They are eating corn just boiled it அப்புறம் அந்த அதுல புளி இல்ல உப்பு இல்ல ஒரு மாதிரி ஏதோ ஒரு தாள்னி ஒன்னு கொடுத்தாங்க. No taste but they gave a dal. உப்பு இல்ல. No salt. ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் பசி எடுக்கல அதனால. For the first 2 days there is I cannot feel hungry. மூணாவது நாள் பசிக்க ஆரம்பிச்சது பாருங்க. And the third day hunger is coming. எந்த சாப்பாடு பார்த்து நமக்கு ஒரு மாதிரி இருந்ததோ. So on which food we are just rejecting it not eating that. இது யாரோ தர மாட்டங்களா அமிர்தமா தோணுது அந்த நேரத்துல. Oh that time I because of the hunger I want to eat the same food. அட அன்னைக்கு அந்த சாப்பாடு அப்படி பிரியாணி தோத்துறோம் அப்படி டேஸ்டா இருந்துச்சு. That day the food was very tasty. Even the biryani குறைவு பட தொடங்கும் பொழுது when we become empty நம்முடைய நிலைமை நம்முடைய ஃபுட் எல்லாம் ஒதுக்க மாட்டோம். We will not reject our food அப்பொழுது இந்த இளைய மகன் குறைவு பட தொடங்கி அந்த தவட்டையாவது யாராவது தருவாங்களா. In the same way this younger son he lost everything and now he want to eat what எனக்கு இந்த ஹெல்ப்பாவது யாராவது பண்ணுவாங்களா எனக்கு ரீசார்ஜ் பண்ண கூட எனக்கு பணம் இல்லையே. Oh yes I don't have money even to recharge. எனக்கு இந்த சின்ன ஹெல்ப் ஆது யாராவது பண்ணுவாங்களா? The small help someone will do to me. பஸ் டிக்கெட் கூட எனக்கு காசு இல்லையே. Oh to take the bus ticket also I don't have money. அந்த நிலைமை உனக்கு ஆயிடுச்சு. Oh he was in that kind of situation. ரொம்ப கீழான நிலைமை. Went down. அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் இருக்கறான். And he was very far away from the father. நீங்க அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் இருக்கீங்களா? Are you far away from the father? இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் இருக்கீங்களா? You are far away from Jesus. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமா இருக்கீங்களா? You are very far away from the presence of the Lord. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. Oh the word of the Lord is coming towards you right now. இவன் எப்படி இந்த நிலைமையிலிருந்து வெளியே வருகிறான்? How this younger one is coming outside of that situation. 17 வசனம் வாசிப்போம். When you read verse 17. லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்தபோது. Luke chapter 15 and verse 17 when he came to himself. அதோட அர்த்தம் என்ன அப்படினா so what is the meaning of that? ஒரு தோல்வியில நம்ம விழுந்துட்டோம் அப்படினா when we have been fallen to the failure. அந்த தோல்வி நாவி நம்மள இன்னும் அமுக்கிக்கிட்டே இருக்கும். The spirit failure spirit will just compress us. யோசிக்க விடாது. It will not allow us to think. ஏன் இன்னைக்கு அநேகர் தற்கொலை பண்றாங்க? Why many people are committing suicide? ஏதோ ஒரு தோல்வி வந்துடுச்சு. Because they
they have seen something here, அவங்க மனசு சொல்லும் நீ உனால எழும்ப முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு 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 and their heart will start to say to them you cannot overcome அது பிசாசின் வார்த்தை that is the evil word அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க don't give room for those words அது பிசாசோட பொய் that is the demonic lie உன் மகன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நீ பிசாசு சொல்லுவது பொய் oh your daughter's life is closed that is the lie from the demon இயேசு ஜீவிக்கிறார் உங்க மகன் வாழ்க்கை ஒண்ணாகாது Jesus lives and nothing will harm Hallelujah. to your daughter's life. என் தேவன் மரித்த தேவன் அல்லையா ஜீவிக்கிறவர். Our God is not the dead God but he lives. Hallelujah. Hallelujah. உங்க மகளுக்கு குறைவு வருவதில்லை. Oh your daughter will not see the emptiness. உங்களுக்கு குறைவு வருவதில்லை. For you will not see the emptiness. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு மனமே எண்ணி பருயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடார் பாட்டு எழுதியிருக்கிறாங்கல்ல உயிரோடு இருக்கிறார் Our Redeemer, He lives. நசத்து போன தேவனை மரித்து மண்ணாய் போன தேவனை ஆராதிக்கல. I did not worship the dead God. My Redeemer lives. He lives. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. சொந்து போக வேண்டாம். Don't go weary. Hallelujah. Hallelujah. இப்போ உனக்கு புத்தி தெளியுது. Now he comes yes, to know. My himself. Father still alive. Amen. என் தகப்பனார் இன்னும் ஜீவிக்கிறாரியா? Amen. Amen. என் தகப்பனார் தன் வேலைக்காரனுக்கு நல்ல படி இழக்கிறவர். Oh my Father, he gives good things to the servants hallelujah avanukku butthi theliyadhu now he comes to know about himself oru vela andha sorva sindhile neenga irundinga unga butthi iniki theliyatum are you in that sorrowful mind today just come to your sense unga soolaliye maathra appa uyiroda irukkarar oh the father who can change your situation unga prachaniye maathra appa innu uyiroda da irukkarar the father who can change your situation and problem he lives avar unga srishtigar Oh he is your creator. இல்லாத இருக்குறது போல அழைக்கிறவர். And he calls nothing as everything. Amen. Amen. Hallelujah. 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 என் கண்பானவர்களே. Oh my dear beloved. புத்தி தெளிது. He comes to know about himself. Next. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. Amen. So my father is hiring servants and they have proper bread appaoda vallamai avarudaiya goodness en nenikiran and he is thinking about the power of the father avarudaiya sindhayila and the negative thought and the tholvin thought eduthu potittu appava enna la seivar adha andha thoughtala nerappuran and from his mind he has taken away all the negative thoughts about his father and now it is filling with the good thoughts what ayyo his father is able to enudaiya share elandutena share market la elandutena Oh I lost my share in the share market. தொழில்ல இழந்துட்டேனே. I lost something in the business. அந்த சிந்து எடுத்துட்டு. Take away that mind. ஏ அப்பா என்ன செய்ய முடியும்? What my father can do to அந்த சிந்தையல நிரப்புங்க. Be filled with that kind of Hallelujah. mind. Hallelujah. அவர் தீமையை நன்மையா மாற்ற கூடியவர். Because he will change the evil as a good. உங்க தாழ்வுல உங்களை தூக்கி நிறுத்த கூடியவர். In your down times he can able to lift you up. அந்த சிந்தையல உங்க சிந்தையை நிரப்புங்க. You be filled with that kind of thoughts in your mind சொல்லி தேவ பிரசன்ன நிரப்பிக்கிட்டே இருக்கேன் yes yes hallelujah as I'm just sharing the word of the lord I can able to feel the presence mightily here 18th வசனம் verse 18 நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய்
I will arise and go to my father. அவன் எழும்புகிறான். Now he is arising. தகப்பனை நோக்கி எழும்புகிறான். And he is rising towards his father. இருந்த இடத்திலிருந்து எழும்புங்க. From the place where you are just rise up. அந்த சோர்வு சிந்தனையிலிருந்து எழும்புங்க. Rise up from all that sad mind. உங்க circumstances சூழ்நிலையை மாத்துங்க. Change your situations. உங்க இடத்தை மாத்துங்க. Change your place. உங்க மைண்டை மாத்துங்க. Change your mind. உங்க friendship சூழ்நிலையை மாத்துங்க. Change your friendship. Spiritual இதுக்கு வாங்க. Come into the spiritual fellowship. கர்த்தர் சொல்லுகிறார். And today Lord is saying. நான் நிலைமையை மாத்தட்டும். I will change your situation. Hallelujah. Hallelujah. அங்க இருக்க அவனுக்கு விருப்பம் இல்ல. He is not willing to be in the same place. எழும்பிட்டான். He rose. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. அது மாத்திரமல்ல. Not only that. அவன் எழும்பிறதுக்கு யோசிக்கிறது மாத்திரமல்ல எழும்பி போக ஆரம்பிச்சான். Not only thinking to rise up, but he started to rise and just walk. அநேக நேரத்துல நாம யோசிப்போம் செய்ய மாட்டோம். Many times we will think but we will not act. Hallelujah. நடந்த காரியம் என்ன தெரியுமா? Do you know what happened? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். We all know about this incident. கீழ பாத்தீங்கனா when you see down அவன் தகப்பன் ஓடி வருகிறான். His father is running towards him. புதிய dress கொடுக்கறான். Gave him new clothes. Hallelujah. அவனுக்கு புதிய மோதிரத்தை கொடுக்கறான். Yes, he is giving a new ring. அவனுக்கு கொழுத்த கன்றை அடிப்பிக்கறான். Amen. A cough is being பெரிய feast. Yes, there's a big feast happening. தோல்வி மாறிடுச்சு. The failure changed. Now it is changing as a victory. Oh, there is a joy of the victory. Amen. Today Lord says, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக before your enemies, எந்த இடத்துல அவமானப்பட்டு விழுந்தியோ wherever you have been put into shame, that place நான் பந்தியை ஆயத்தப்படுத்துறேன். I will prepare a banquet. உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறேன். And I will anoint your head in the oil. Yes, it will overflow. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Can we all close our eyes and look unto him? Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Maratana shandeli nini nini mandara kantu namalantara vashe. Poi sollevo. Mane marevo. Nir mani சொன்னதை செய்து முடிக்க வல்லவ நீ நேற்று நின்று நின்று மாறாதவ நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவ காலங்கள் மாறலாம் சூழ்நிலை சொல்லுகிறார் என்ன மாறி இருந்தாலும் சரி நான் மாறாத தெய்வம் உனக்கு வெற்றியை தருவேன். God is saying whatever may change I am the unchanging God. உன சுற்றி இருக்கிற எது மாறி இருந்தாலும் சரி I will give you the victory whatever may change around you. நான் உனக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறேன். I have kept the victory for you. எழும்பு என்று கர்த்தர் உரைக்கிறார். And Lord is asking you to arise. எழும்புகிறது இல்லையோ have the fallen will not rise up. வல்லமை கடந்து வருகிறது. கையினாலே கர்த்தர் உங்களை தாங்குகிறார். இனி நீங்கள் தள்ளுண்டு போவதில்லை. You are not rejected. தந்த
மகளே, நீ சோர்ந்து போயிருப்பது எனக்கு சித்தமில்ல. மகனே, நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். நன்றி அப்பா. இந்த தோல்வி உனக்கு நிரந்தரம் அல்ல என்று சொல்றார். இந்த தோல்வி உனக்கு நிரந்தரம் அல்ல. நீ அந்த அந்த இடத்திலேயே இருந்து அழுதுகிட்டு இருக்கிறது எனக்கு சித்தம் அல்ல. நான் உனக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ளு. ஹல்லேலூயா. மோஷத்து ரக்கவலத்து ரவா. ஹல்லேலூயா. ஓ கலங்காத மகளே, கலங்காத மகளே. ஆண்டவர் சொல்ற கலங்காத. ஓ ரதுலா ஷத்து ரவா கந்து நம. டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட் மை டியர் டாட்டர், மை டியர் சன். டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். ஓ இட் இஸ் நாட் தி வில் ஆஃப் தி லார்ட் யூ ஆர் சிட்டிங் இன் தி ஃபெயிலியர் அண்ட் கிரைங். Lord wants to give you the victory. Jayate kudukra kartar ungalodu kuda irukara. Hallelujah. Batu natere shantele bantu rabatu nengere. Shakabala tarabala. Omaru dalankutu nasitu natura bashantele bederebe. பொல்லாங்கன் சொல்லுகிற எந்த வார்த்தைகளையும் நம்பாதீங்க. உங்க சிந்தையில போடுகிற எந்த பொல்லாங்கனுடைய வார்த்தைகளையும் நம்பாதீங்க. அவன் பொய்ய, அவன் பொய்ய. ஓ ரஷ்யந்து ரபாங்கந்து நமா. ஓ டோன்ட் பிலீவ் தி வேர்ட்ஸ் விச் இஸ் கமிங் ஃப்ரம் யுவர் மைண்ட். ஓ தோஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் டீமன். Do not believe those words. Yes, Lord. Holy Spirit is encouraging you and he has kept the victory in your life. You will not be caught in this failure, the Lord says. இந்த தோல்வியில நீங்க சிக்கிக்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க பிடிபட மாட்டீங்க. Yes. இந்த தோல்வியிலே நீங்க சிக்கி பிடிபட்டிருக்க மாட்டீங்க. You will not be caught in this failure. Yes. Because God has released the victory upon you. Yes, Lord. Dashati rikavala tunakatara balantu. குடும்பத்துல சில நேரம் பலன் இல்லாத போயிடுது. என்னால பலத்தோடு இருக்கவே முடியல. போயிடுறேன் ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியாது. நான் எழுப்பில நான் என் குடும்பத்தை பார்க்க முடியாது. ஜபம் குறைஞ்சிடும். நான் தனியா போராடிட்டு இருக்கேன். அங்கலாய்க்கிற உள்ளோ சொல்றாரு மகளே, மட்டும் நான் உன்னை நடத்தி வந்தேன்.
நம்மளோட பேசுகிறார். இம்மட்டும் நான் உன்னை நடத்தி வந்தேனே. தனியா வரல மகளே, அந்த பாதையில நீ தனியா வரல மகளே. ஒரு பெரிய இழைப்பார்தல், தேவ சமூகத்துல ஒரு இழைப்பார்தலை தேவன் கட்டளை எடுக்கிறார். அன்பு சகோதரியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார். ஒரு புது பலன் இறங்குகிறது அன்பு மகனே, உங்க மீது ஒரு புது பலன். சரீர பலவீனத்தை குறிச்சு கர்த்தருடைய பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது மகனே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கி நீ பெரியவனாக்கி நீ, உமது காரண சொல்லுமா, குனிந்து தூக்கினீரே, பிள்ளைகளை தூக்கி எடுத்ததுக்காக நன்றி. நன்றி ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க தூக்குனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கியதற்காக நன்றி. நன்றி அப்பா. பிள்ளைகளை உயர்த்துங்க. ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you. God bless you.